அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நாள்களில் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசலாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய லைஃப்பில் என்னென்ன பண்ணால் உடம்பு எப்படி நல்லா இருக்கும், சின்ன சின்ன டிப்ஸு. நம்ம வீட்டில் உள்ள ஜாமான் வச்சு நம்ம உடம்பு எப்படி நல்லா பண்ணிக்கிடலாம். உடம்புல ப்ரோட்டீன் பவுடர் வேணும், ப்ரோட்டீன் வேணும், ப்ரோட்டீன் வேணும்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் போய் கேட்டால் ப்ரோட்டீன் பவுடர் 1500 ரூபான்றாங்க, 2300 ரூபான்றாங்க. சிம்பிளாக 20 ரூபாய்க்கு 1 மாதத்துக்கான ப்ரோட்டீன் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் குறிக்கலாம் வேண்டாம், கேட்டாலே போதும் மனசில் நிற்கும். கருப்பு கொண்டக்கடலை 1 கால் டம்ளர் தண்ணி டெய்லி என்ன பண்ணுங்க, 1 கால் டம்ளர் தண்ணியில் 5 கொண்டக்கடலையை மட்டும் ஊற வைங்க. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன் பவுடர் ரெடி. ஊற வச்ச கொண்டக்கடலையை அதே ப்ரோட்டீன் பவுடர் டபுள் பூஸ்ட் டோஸில் வேணும்னு ஆசைப்பட்றீங்களா, 2 நாள் கழித்து முளகட்டின கொண்டக்கடலையை சாப்பிடுங்க, டபுள் மடங்கு ப்ரோட்டீன் பவுடர் உங்களுக்கு ரெடி. ஸோ சிம்பிளாக 1500 ரூபா ப்ரோட்டீன் பவுடர் வேணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு 5 கொண்டக்கடலையை 1 கால் டம்ளர் தண்ணியில் ஊற போட்டு அடுத்த நாள் சாப்பிடலாம். 3000 ரூபா ப்ரோட்டீன் பவுடர் வேணும்னு ஆசைப்பட்றவங்க அதே 5 கொண்டக்கடலையை அடுத்த நாள் தண்ணியிலேருந்து எடுத்து 1 ஈரத்தண்டில் கட்டி வச்சு முளகட்டிய தானியமாக மாற்றி 2ஆம் நாள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா ஊற வச்ச கொண்டக்கடலை 3000 ரூபா ப்ரோட்டீன் பவுடருக்கு சமமாயிடும். மளிகையில் போய் 20 ரூபா கொண்டக்கடலை வாங்கினீங்கன்னா எத்தனை கடை தருவாங்க? ஒவ்வொரு கடலையும் ஒவ்வொரு ப்ரோட்டீன் மாத்திரையாக பாருங்கள். உங்களுடைய பார்வையில் தான் மாற்றம் தேவை, பொருளில் ப்ரோட்டீன் அப்படி தான் இருந்துகிட்ருக்குது. அப்போ பார்வைக்கும் அந்த ப்ரோட்டீனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எதாவது சம்மந்தம் இருக்கா? எண்ணத்துக்கும் அந்த பொருளுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா? ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமே, நைட்டு போகிறோம், கயிறு கிடக்கு, காலில் தட்டுப்படுது, பாம்புன்னு நினைக்கிற விசத்து கொட்டுது. கொட்டுமா கொட்டாதா? கொட்டுங்க, அந்தளவுக்கு விசத்து கொட்டுதா? இதுதான் நம்ம உடம்பு. ஒரு சாதாரண ஒரு கயிறையே பாம்புன்னு நினைச்சா பாம்பை பார்க்கும்போது என்னென்ன பயம்லாம் ஏற்படுதோ அத்தனை பயத்தையும் நம்ம உடம்புல 1 செகண்டில் உருவாக்கக்கூடியது தான் நம்முடைய உடம்பினுடைய தன்மை. அந்தளவுக்கு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறான். அந்த சிஸ்டத்தை நம்பாம ஏதோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு வியாதியை குணப்படுத்துகிற மாதிரி கட்டுப்படுத்தி புதுசாக இன்னொரு வியாதியை ஏற்படுத்தும்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை மருந்துன்னு நினச்சி சாப்பிட்டு எத்தனை பேர் நம்மளில் உடம்பை கெடுத்துட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், மருந்துனா என்னங்க? ஒரு வியாதியை பக்க விளைவே ஏற்படுத்தாமல் குணப்படுத்துறதுக்கு பேர் தானே மருந்து. இல்லை மருந்து சாப்பிட்டா வயிற்றில் புண்ணு வரும்ன்றதுனால டாக்டர் இந்த மாத்திரையை கொடுத்தாரு, இது அல்சர் மாத்திரை, இந்த மருந்துனால வயிற்றில் புண்ணு வராமல் இருக்கிறதுக்கான மாத்திரைன்னு எத்தனை டாக்டர் சொல்கிறாங்க, கேட்டிருக்குமா இல்லையா? அப்போ ஒன்று சாப்பிட்டா குடலில் புண்ணு ஏற்படுத்துறதுக்கு பேர் மருந்தா? எந்த மருந்துக்கு சரியான ஒரு விளக்கம் என்னன்னா, ஒரு வியாதியை எந்த ஒரு பொருள் எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாமல் இயற்கையான முறையில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை வச்சு குணப்படுத்துதோ அதுக்கு பெயர் தான் மருந்து. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பாருங்கள், அது மருந்தா இல்லையான்னு. அப்போ மருந்துன்ற எதன் மூலமாக செலுத்த முடியும் யோசிக்கலாம் இல்லையா? எல்லாமே மருந்துனா வாய் வழியே தான் போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். தவறான ஒரு கருத்து. 5 பூதங்கள் இந்த உலகத்தில் எல்லா பொருட்கள்லையுமே 5 பூதங்கள் என்னது? பிருத்வி, அப், தேஜோ, வாயு, ஆகாஷ். சிம்பிளாக சொல்லப்போனால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 பூதத்தினால தான் நம்ம உடம்பு ஆக்கப்பட்டிருக்கு. எந்த பொருள் எடுத்தாலும் இந்த 5 பூதங்கள் தான் இருக்குது. அப்போ இதில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் என்ன? நிலம், நீர், நெருப்பு. இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஆகாரத்து மூலமாக எடுத்துக்க முடியும். கண்ணுக்கு தெரியாத பொருள் என்ன? காற்று. இந்த காற்றை எப்படி எடுத்துக்க முடியும்? அதுதான் காற்றை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க பிராணாயாமத்தின் மூலமாட்டு. பிராணாயாமம்னு என்ன? பிராணசிய ஆயாமா பிராணாயாமா, ஆயாமான ஒரு பயிற்சி. எதை பயிற்சி பண்ண போகிறாங்க? காற்று குறிப்பிட்ட முறையில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாட்டு காற்றுல சத்து பொருளை உடம்பு எடுக்கிறதுக்கு பேர் தான் பிராணாயாமம். சிம்பிளான பிராணாயாமம் சொல்கிறாங்க, கண்ணை மூடிட்டு மூச்சை இழுத்து. டாக்டருக்கு ஸ்டெதோஸ்கோப் பின்னாடி வைக்கும்போது நான் இழுத்து விடுறோம் பார்த்தீங்களா, அதை ஸ்டெதோஸ்கோப் இல்லாமல் கண்ணை மூடி இழுத்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு பிராணாயாமம் ரெடி ஆகிடும். காலையில் 5 நிமிஷம் பண்ணுங்கள், ராத்திரி 5 நிமிஷம். டாக்டர் ஸ்டெதோஸ்கோப்பை நம்மளுடைய அதாவது காதில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இருதய துடிப்பை கண்டுபிடிக்கிற கருவியை முதுகில் வச்சுருக்கிறாருன்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு 5 நிமிஷம் இழுத்து விட்டிங்கன்னா உங்கள் நுரையீரலுக்கான முழுமையான காற்று கிடைச்சிடும். இதுதான் பிராணாயாமம். வழக்கமான நம்ம உடம்புடைய மூச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்முடைய மூச்சு சாதாரணமாக விடும் பொழுது நுரையீரலில் 3 அடுக்குகள் இருக்குது. அடி அடுக்கு, நடு அடுக்கு, மேல் அடுக்குன்னு இருக்கு. ஏதோ உயிர் ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறப்பான்னு சொல்கிறதுக்கு மேல் அடுக்கு போதும்.
உள்ளவங்களுக்கு இருக்கிறோம் ஓடுறோம், கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கெதியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு நடுவுக்கு வரைக்கும் காற்று வரணும். கொஞ்சம் இழுத்து விடுறது, நல்ல இழுத்து நிதானமாக ரசித்து மெதுவாக விடும் பொழுது தான் அந்த காற்றானது நுரையீரல் முழுவதும் பரவி அதில் உள்ள காற்றில் உள்ள சத்துக்களை குடல் உறிஞ்சி அந்த சத்தை வச்சு நம்ம உடம்புல அசுத்தத்தை நீக்குது.